ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு என்டர்பிரெனர்ஷிப் என்சைக்ளோபீடியா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ இதை பற்றி பார்க்க போகிறோம். எங்க செம்ம டாபிக்ங்க இது. ஏன் நான் சொல்கிறேன், இந்த கேபிஐ தெரியாமல் நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றது இல்லை வந்து பிஸ்னஸில் போய் வேலை செய்கிறது இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறது ரொம்ப ஒஸ்ட்டான விஷயம். ஏன்னா உங்களுக்கு சம்பளம் தராங்க சரிங்களா, இல்லை நீங்கள் ஒருத்தங்க சம்பளம் தரீங்க. இந்த விஷயம்லாம் உங்களால் மெஷரே பண்ண முடியாது. இப்போ ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்கார் வச்சுக்கலாம், அவரை டார்கெட் கொடுப்போம் நம்ம, ஒரு மாதத்தை ரெண்டு சேல்ஸ் மூணு சேல்ஸ் போடணுன்ட்டு. ஒரு சேல்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100,000 ரூபாய் இருக்கணும், மூணு சேல் போட 300,000 ரூபாய். அப்போது அந்த பர்சனுக்கிட்ட தர சம்பளத்துக்கு அந்த ஆள் எனக்கு குறைஞ்சபட்சம் 100,000 ரூபாவோ அதிகபட்சம் 200,000 ரூபாவோ உள்ளே கொண்டு வரணுன்றது தான் வந்து ஒரு க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியான்ற வார்த்தை மைண்டில் வச்சுக்கோங்க, க்ரைட்டீரியா அதாவது ஒரு குறிக்கோள். ஒரு வீடியோ எடிட்டர் இருக்காரு, அவரோட க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 வீடியோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம். பெரிய வீடியோஸ் சின்ன வீடியோ இருந்தால் 6 வீடியோ பண்ணோம் இல்லை 8 வீடியோ பண்ணோம். அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ண முடியுன்றது ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஒரு புள்ளி குறைச்சோ இல்லை ஒரு புள்ளி அதிகமாக வச்சு நம்ம கொடுக்குறது தான் வந்து மெட்ரிக்ஸ். இந்த மெட்ரிக்ஸ் எப்போவுமே வந்து 7-7 பண்ண முடியாது, 7-6 தான் பண்ண முடியும். சில தரம் 7-7 பண்ணுவாங்க, 8 கூட பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு புள்ளி மேலே கீழே இருக்கிறது வந்து டிஸ்கிரிபென்சின்னு சொல்லுவாங்க, அதாவது செட் ஆகலாம் ஆகவே போகலாம். ஆனால் இந்த டிஸ்கிரிபென்சின்றது 7-1, அதாவது 7 வீடியோ பண்ண முடியும் 1 தான் பண்ணுறேன்னா டிஸ்கிரிபென்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இந்த க்ரைட்டீரியா டிஸ்கிரிபென்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு காமன் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெட்ரிக்ஸ்னால் இந்த அளவுகோல், இந்த அளவுகோல்லாம் ஒருத்தங்க வேலை செய்யணும், இல்லை இந்த அளவுகோல்லாம் ஒன்று நடக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கம்பெனிக்கான தேவையான பொருட்கள் உற்பத்தி பண்ணுறோம், உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுகோல் வச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு இவ்வளோ உற்பத்தி பண்ணணும், இல்லை இவ்வளோ உற்பத்தி பண்ணதை வாங்கணும், இவ்வளோத்தை விற்கணும், இவ்வளோ உருவாக்கணும், இவ்வளோ இவ்வளோ பிரச்சனைகள் சால்வ் பண்ணி இவ்வளோ பேர்ட்ட பேசணும் அப்படின்ற ஒரு அளவுகோல் இருக்குல்ல, அந்த அளவுகோலை நம்ம மீட் பண்ணுறோமா இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறது தான் கேபிஐ, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இண்டிகேட்டர்னா தெரியும்ல, நான் லெஃப்டில் திரும்ப லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ரைட்டில் தான் ரைட் இண்டிகேட்டர் போடுவோம். பார்க் பண்ண போகிறோம் திடீர்னு ஸ்டாப் பண்ணுறோன்னா இந்த இண்டிகேட்டர் லைட் ரெண்டு லைட்டும் எரியும். அந்த மாதிரி ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னா ரைட் இண்டிகேட்டர், அதாவது இண்டிகேட் ஆகும் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணலாம் இண்டிகேட் ஆகும், ஒர்க் பண்ணல நார்மலாக தான் நார்மலாக இருக்காங்க. அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இண்டிகேஷன் தெரியும், அந்த மெட்ரிக்ஸ் வச்சு தான் இண்டிகேஷன் பண்ண முடியும். இந்த மெட்ரிக்ஸ் தான் வந்து நம்ம அளவு எடுக்க முடியும், மெஷர் பண்ண முடியும் ஒருத்தங்க நல்லா பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. இது எம்ப்ளாயிஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் எல்லா ஏரியாவும் ஃபண்டிங் வந்திருக்கு, காசு வச்சுருக்கோம், காசை ஒழுங்காக செலவு பண்ணுறோமா, அந்த பேர்ன் ரேட் பற்றி பார்த்தோம்ல ஒழுங்காக செலவாகுதான்றதை கேபிஐயில் மெஷர் பண்ணுறோம். சப்போஸ் ஒழுங்காக செலவாகல என்ன பண்ணுவோம், அது சரி பண்ணுவோம். எப்போஸ் நம்ம மெஷர் பண்ணவே இல்லை வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டாக போயிடும். இடிபாறை இல்லை எமரா மன்னன் கெடுப்பார நோம் கெடும்னு சொல்லுவாங்க திருக்குறளில். என்ன அர்த்தம்னா, நீ பண்ணுற தப்பை சொல்கிறதுக்கு யாருமே அழிக்க யாருமே தண்ணியை அழிஞ்சு போயிடுவான். அது மாதிரி நீங்கள் பண்ணுறத கேபிஐ வச்சு மெஷர் பண்ணல வச்சுக்கோங்களேன், உங்கள் அழிக்க யாருமே தேவையில்லைங்க, உங்கள் பிஸ்னஸை நீங்களே அழிச்சுப்பீங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால் வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்றத நீங்கள் நல்லா கிளியராக மைண்டில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான், ஒர்க் பண்ணாலோ இல்லை ஒர்க் வாங்கினாலோ இல்லை ஒர்க் கொடுத்தாலோ எல்லாத்துலேயும் இந்த கேபிஐ இருக்கணுங்க. இப்போ என் கிளைண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, லோகேஷ் எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 30 வீடியோ நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போடணும், அதுக்கு வந்து நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 50,000 ரூபாய்க்கு 30 வீடியோ அப்படின்றது தான். அப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ வச்சுக்கணும் பேக்கப்புக்கு. சப்போஸ் ஒரு வீடியோ செட் ஆகலாம் அடுத்த வீடியோ மாற்றலாம். ஸோ அந்த பேக்கப்லாம் வச்சுட்டு பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, ஒன்று ஒர்க் ஆகலாம் வச்சுக்கோங்களேன், 50 போட்டிருக்க முடியாது ப்ராப்பராக, 50 ரீச் ஆகணும், 50 ரீச் ஆகணும் சரி பண்ணணும், டிஸ்கிரிபென்சி எல்லாமே இருக்க தான் போகுது. இந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுகோல் பக்கத்தே மெட்ரிக்ஸ்னு சொன்னேன், மெட்ரிக்ஸ்ன்றது அளவுகோல்கள், அதை மெஷர் பண்ணுறோம், அளவு எடுத்து பார்க்குறோம், செட் ஆகுதா இல்லையான்றது ரிசல்ட்டை காட்டுறோம்ல. சப்போஸ் செட் ஆகலனாலும் அது ரிசல்ட்டில் வரும், செட் ஆன ரிசல்ட்டில் வரும், ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ண ரிசல்ட்டில் வரும், எல்லாமே ரிசல்ட்டில் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபெயில் ஆகிட்டிங்க ஃபெயில்னு போட்டு தராங்கல்ல, அதுதான் இண்டிகேட்டர். ஏழோ மார்க்ன்றது தான் இண்டிகேட்டர், பாஸ்னா பாஸ்ன்றது இண்டிகேட்டர், ஃபஸ்ட் மார்க்னு ஃபஸ்ட் மார்க்ன்றது இண்டிகேட்டர். ஆனால் இது எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா டிக்கு போட்டு இவ்வளோன்றதை கணக்கு போட்டு பண்ணுறாங்க, அதான் மெஷர்மெண்ட்டு. அதுக்கு ஒரு அளவு வச்சுருக்காங்க, அதான் வந்து மெட்ரிக்ஸ். இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ கேபிஐ தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு மேனேஜராகவோ ஆண்டர்பிரனராகவோ பிஸ்னஸ் இல்லை ஒரு வெஞ்சர் நடத்த முடியும். அதனால் கேபிஐ பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ டவுட்ஸ் தான் டெஃபரெண்டாக கேளுங்க, பிகாஸ் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு என்சைக்ளோபீடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் ஸ்டார்டிங் நாலேஜ்க்காக, பட் இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ன்றதுனால இன்டெப்த்தாக நிறைய பார்க்கலாம் இதில். பட் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இதுன்றது ரொம்பவே நிறைய விஷயம். ஸோ இட்ஸ் வெரி குட் டு ஸ்டார்ட் வித் தட் பீங் டு திஸ் லெவன் லொகேஷன் ஆஃப் அர்ஜுன் மீட் பண்ணுறேன். ஹாவ் அ கிரேட் டே.